ஹலோ கைஸ், வெல்கம் டு அனிமேஸ். இந்த வீடியோவில் ட்ரூத் சீக்கிங் ஆர்ப்னா என்ன, யாரெல்லாம் அதை யூஸ் பண்ணியிருக்காங்க, அண்ட் அது எப்படி கெட் பண்ணுறது, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். ட்ரூத் சீக்கிங் ஆர்ப்னா என்னென்னு தெரியாதவங்களுக்கு, ஃபோர்த் கிரேட் இன்ஜாவரில் ஒபிட்டோவும் மாதராவும் டென்டெயில் ஜிஞ்சிருக்கி ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு பின்னாடி ஒரு பிளாக் ராட் வரும். அந்த பிளாக் ராடை வச்சு எல்லா ரீஅனிமேஷன் ஆனவங்களையும் அவங்க ஈஸியாக டிஃபீட் பண்ணியிருப்பாங்க. அதுதான் ட்ரூத் சீக்கிங் ஆர்ப். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த ட்ரூத் சீக்கிங் ஆர்ப்னா என்னென்னு பார்ப்போம். ட்ரூத் சீக்கிங் ஆர்ப் எப்படி உருவாகுதுன்னா, எல்லா ஃபைவ் பேசிக் நேச்சரையும் கம்ப்ரஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணுறப்போ. ஸோ அதனால் இது உனக்கியோட பார்ட்டிக்கல் டிஸ்மேண்டலிங் ஜுட்ஸு மாதிரி, எது மேலே பட்டாலும் ஆட்டம் லெவலில் அதை அழிச்சிடும். அண்ட் இந்த ட்ரூத் சீக்கிங் ஆர்பில் கூடவே இன்னன் யாங்க ரிலீஸை யூஸ் பண்ணுறப்போ இது எல்லா விதமான நெஞ்சுச்சுவையும் நெகேட் பண்ண முடியும். ஸோ ப்ராக்டிக்கலி ட்ரூத் சீக்கிங் ஆர்புக்குள்ளே ஃபைவ் பேசிக் நேச்சர் ப்ளஸ் இன்னன் யாங்க ரிலீஸும் மிக்ஸ் ஆகி இருக்கும். இன்னன் யாங்கை பற்றி நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம், டைம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் டைம் இருசன் டிஎஸ்பியில் அடி வாங்குறப்போ என்ன சொல்லுவார்னா, இதில் நாலு நேச்சருக்கு மேலே மிக்ஸ் ஆகிருக்கு அப்படின்னா, இது கெக்கே கிங்காயும் இல்லை, கெக்கே டோட்டாவும் இல்லை அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். பிகாஸ் உனக்கியோட பார்ட்டிக்கல் டிஸ்மேண்டலிங் ஜூட்ஸ் வந்து கெக்கே டோட்டா. ஸோ அப்படி இருக்கப்போ இந்த ட்ரூத் சீக்கிங் ஆர்பு வந்து கெக்கே டோட்டாக்கு மேலே தான் வரும். அண்ட் சீரியஸோட கடைசியில் பார்த்தீங்கன்னா ஜெட்ஸும் என்ன சொல்லியிருக்கும்னா, இந்த ட்ரூத் சீக்கிங் ஆர்பில் மொத்தமாக அஞ்சு நேச்சர் ப்ளஸ் இன் அண்ட் யாங்க கலந்துருக்கும். ஸோ அதனால் இது வந்து கெக்கே மோரால் வரும். ஓகே, இதுதான் ட்ரூத் சீக்கிங் ஆர்பு. இப்போது இந்த ட்ரூத் சீக்கிங் ஆர்பை எப்படி கெட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். யாருக்கிட்டலாம் சிக்ஸ் பேக் செஞ்சிச்சு இருக்கோ அவங்களால இந்த ட்ரூத் சீக்கிங் ஆர்பை யூஸ் பண்ண முடியும். நான் ஏன் யூஸ் பண்ண முடியும்னு சொல்கிறேன்னா, எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம நருட்டோ ஃபஸ்ட் டைம் சிக்ஸ் பேக் செஞ்சிச்சு போகிறப்போ அவனுக்கு நைன் ட்ரூத் சீக்கிங் ஆர்ப் தான் கிடைக்கும். பட் அவன் ஒன்று ஒன்றா யூஸ் பண்ணுறப்போ அது காணாமல் போயிருக்கும். பிகாஸ் ஒன்ஸ் நம்ம ட்ரூத் சீக்கிங் ஆர்பை யூஸ் பண்ணிட்டா அதை ரீக்ரியேட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு மாதரான ஒபிட்டோ 10 ட்ரூத் சீக்கிங் ஆர்பை கெட் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த நம்பர் ஆஃப் பால்ஸ் வந்து அவங்கக்கிட்ட எத்தனை டெய்ல்டு பீஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் வரும்னு நினைக்கிறேன். பிகாஸ் நம்ம நருட்டோக்குள்ளே 9 டெய்ல்டு பீஸ் இருக்கும், ஸோ அவனுக்கு 9 பால்ஸ் கிடச்சிருக்கும். ஒபிட்டோ அண்ட் மாதிரா வந்து 10 டெய்ல் இன்ஜுரிக்கு ஆனதுக்கப்புறம் அவங்களுக்குள்ளே 10 டெய்ல்டு பீஸ் இருக்கிற 10 ட்ரூத் சீக்கிங் ஆர்ப் கிடச்சிருக்கும். இது என்னோட கெஸ் தான், நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். ஸோ அதான், ஒன்ஸ் நம்ம இந்த ட்ரூத் சீக்கிங் ஆர்பை யூஸ் பண்ணிட்டோம்னா அதை ரீக்ரியேட் பண்ண முடியாது. ஓகே, ஒன்று ஹாகுரோமா கிட்டே இருந்து சிக்ஸ் பேட்ச் ஆக்கராக கெட் பண்ணால் ட்ரூத் சீக்கிங் ஆர்ப் வரும். இல்லைனா டென்டெயில் ஜிஞ்சுருக்கியாக மாறினா தானாகவே சிக்ஸ் பேட்ச் சாக்கராவை கெட் பண்ண முடியும். அண்ட் 10 செகண்ட் சாக்ரா மோடுக்கு போகிறப்பையும் ட்ரூத் சீக்கிங் ஆர்பை கெட் பண்ணிக்க முடியும். பட் டென்டெயில் ஜிஞ்சுருக்கிக்கே 10 ட்ரூத் சீக்கிங் ஆர்ப் தான் கிடச்சிருக்கும். பட் 10 செகண்ட் சாக்ரா மோடில் ஏகப்பட்ட ட்ரூத் சீக்கிங் ஆர்ப் கிடச்சிருக்கும். இதை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பேசலாம். ஓகேவா? ஓகே, இப்போ ஒரு டவுட் வரும், சாஸ்கேவும் சிக்ஸ் பேட்ச் சாக்கராவை கெட் பண்ணந்தானே, அப்போ ஏன் அவனுக்கு ட்ரூத் சீக்கிங் ஆர்ப் வரலன்னு கேட்கலாம். நான் முன்னமே சொன்ன மாதிரி தான், யாரெல்லாம் சிக்ஸ் பேக் செஞ்சு யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களால மட்டும்தான் ட்ரூத் சீக்கிங் ஆர்பை கெட் பண்ணிக்க முடியும். அப்படி பார்த்தா சாஸ்கே ஜஸ்ட் சிக்ஸ் பேக் சாக்கராவை மட்டும்தான் கெட் பண்ணான், அவன் அதை வச்சு சேஜ் முடுக்கு போகலை. ஒருவேளை சாஸ்கேவும் சிக்ஸ் பேக் சாக்கராவை வச்சு சேஜ் முடுக்கு போனான்னா அவனாலையும் ட்ரூத் சீக்கிங் ஆர்பை கெட் பண்ணிக்க முடியும். இல்லைன்னா சாஸ்கே டென்டெயில் செஞ்சுருக்கே மாறணும். அண்ட் நம்ம முன்னமே சொன்ன மாதிரி தான், ட்ரூத் சீக்கிங் ஆர்ப் ஒன்ஸ் லாஸ்ட் ஆச்சுன்னா மறுபடியும் கெட் பண்ண முடியாது. பட் ட்ரூத் சீக்கிங் ஆர்பை உருவாக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான் காகியா ஒட்சுசுக்கி. லிட்ரலி இவங்களால் இன்ஃபினிட் சுக்கியாமையில் மாட்டின எல்லா ஹியூமன்ஸோட சாக்கராவை கெட் பண்ணி அதை ஒரு மிகப்பெரிய ட்ரூத் சீக்கிங் ஆர்பை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். காகியாவால் மட்டும்தான் ட்ரூத் சீக்கிங் ஆர்பை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அண்ட் இந்த மாதிரி காகியா இந்த ட்ரூத் சீக்கிங் ஆர்பை எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால ஆல்ரெடி இருக்க டைமென்ஷனை ஃபுல்லாக எரேஸ் பண்ணிவிட்டு நியூ டைமென்ஷனையே க்ரியேட் பண்ண முடியுமா? லைக் காகியாவோட ட்ரூத் சீக்கிங் ஆர்புக்குள்ளே ஒரு டைமென்ஷனை டிஸ்ட்ராய் பண்ணிவிட்டு நியூவாக ஒரு டைமென்ஷனை உருவாக்குற அளவுக்கு எனர்ஜி இருக்குமா? அப்படிப்பட்ட பவர்ஃபுல்லான ஒரு ஒச்சுசுக்கியை தான் பிளாட் ஹோல் மூலயமா டீம் 7 வந்து டிஸ்ட்ராய் பண்ணியிருக்காங்க, சாரி டிஃபீட் பண்ணியிருக்காங்க. அண்டு ட்ரூத் சீக்கிங் ஆர்பை பற்றி கிடச்ச டீடைல்ஸ் எல்லாமே சொல்லிட்டேன். அண்டு வேறு ஏதாச்சும் உங்களுக்கு இதை பற்றி கேள்விகள் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஐ திங்க் ஏன் காகியாவில் மட்டும்தான் ட்ரூத் சீக்கிங் ஆர்பை ப்ரொடியூஸ் பண்ண முடியுதுன்னா, எல்லாருமே இப்போ புருட்டோ பார்த்துருப்பீங்க, அதில் பார்த்தீங்கன்னா அந்த டென்டெயில்ஸ் வந்து ஹியூமன்ஸை வந்து அப்சர்வ் பண்ணதுனால அவங்களாவே மாறியிருக்கும். ஸோ என்னோட கெஸ் என்ன அப்படின்னா, காகியா வந்து ஆக்சுவலி டென்டெயில்ஸ் கூட மெர்ஜ் ஆகியிருக்காங்க. ஸோ அதனால தான் காகியாவால் ட்ரூத் சீக்கிங் ஆர்பை ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. பிகாஸ் காகியா இஸ் ஈக்குவல் டு டென்டெயில்ஸ், டென்டெயில்ஸ் தான் காகியா, காகியா தான் டென்டெயில்ஸ், ஏன்னா ரெண்டு பேருமே மெர்ஜ் ஆகியிருக்காங்க. ஸோ அந்த ரீசனால் டென்டெயில்ஸோட பவர்ஸை வந்து ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ண முடிஞ்ச ஒரே கேரக்டர் காகியா ஒட்சுசுக்கி தான். மேபி நான் சொல்கிறது தப்பாக இருக்கலாம், நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் தட்ஸ் இட் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், சீ யூ கைஸ் இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. ஜா